ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இது ரீல் இல்லை, ரியல் காமெடி. நீங்கள் ஃபிலிம் பார்க்குற பழக்கம்லாம் இருக்கும்ல கண்டிப்பாக? என்ன மாதிரியான ஜேர்னல் ஃபிலிம் பார்ப்பீங்க? ரொமான்டிக். ரொமான்டிக். அந்த காமெடி ஃபிலிம் பார்க்குற மாதிரிலாம் ரொமான்ஸ்லேயே வந்து நல்ல லவ் உள்ள ரொமான்ஸ் பார்ப்பீங்களா இல்லை காமெடி ரொமான்ஸ் பார்ப்பீங்க? காமெடி மிக்ஸ் ஆனது. காமெடி மிக்ஸ் ரொமான்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் ஒரு ஃபிலிம், அதில் வர சீன்? அதில் வர சீன் மோஸ்ட்லி நிறைய பிடிக்கும். சந்தானம் காமெடிஸ் அவங்க கலாய்க்கிற அந்த ஒரு சீன்ஸ் நிறைய பிடிக்கும். காமெடி ஆக்டர்ஸ்னால் உங்களுக்கு சந்தானம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஃபைன். ஸோ சந்தானம்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு ஒரு டைலாக், உதயநதி கூட ஒரு டைலாக் பேசியிருப்பாங்கல்ல, ஊரில் ஒரு ஃப்ரெண்டு வச்சுருக்கவெல்லாம் நல்லா இருக்கும், ஒரே ஒரு ஃப்ரெண்டு வச்சு அந்த டைலாக் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் அவுட்டிங் போயிருப்பீங்க, கம்பெனிஸில் வேலை பார்க்குறீங்க. ஸோ அங்கே வந்து ரொம்ப மெமரபிள் மூமெண்ட், ரொம்ப ஃபன்னான மூமெண்ட், இந்த மூமெண்ட்டை நாங்கள் என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற ஹெச்ஆர் மீட்டிங் தான். ஹெச்ஆர் மீட்டிங். ஹெச்ஆர் மீட்டிங்கில் என்ன நடக்கும்? ஹெச்ஆர் மீட்டிங் ஒரு கேங்காக போனோம், மீட்டிங் இருக்கு வாங்க, நாங்கள் ஒருத்தி போய் மாட்டிட்டா. சரி, மாட்டினதும் நாங்கள் நினச்சோம் ஓகே. சரி, என்ன என்னன்னு மாட்டினாங்க மேம்? அவங்க பாட்டு பேசிட்டே இருந்தாங்க, இவளுக்கு அவங்க பேசுறது சுத்தமா புரியல, புரியாம பாட்டு யோசிச்சுட்டே இருந்தா. சரி, செத்தோம் இன்னைக்கு எல்லாருமே மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம். உடனே அவன் என்னாச்சு, அவன் மட்டுமே செத்தா, நாங்க அவளை விட்டுட்டு வந்துட்டோம். என்ன மாதிரியான மேக்ஸிமம் இப்போ எல்லோரும் பார்க்கறது காமெடியாக நல்லாயிருக்கும், ஆனால் எங்கள் எங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருந்தால் பார்க்க தோணும். ஓகே, காமெடி ஸ்கிரிப்டும் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடிக்கும் காமெடி ஸ்கிரிப்ட் பிடிக்கும். காமெடின்னு சொன்னே டக்குன்னு வர காமெடி ஆக்டர் யார் உங்களுக்கு? காமெடி ஆக்டர் இப்போது யோகி பாபு. ஓகே, அது மாதிரி தம்பி ராமையா. தம்பி ராமையா, இதே மாதிரி கேரக்டர். ஆல்வேஸ் கவுண்டர் பண்ணி செந்தில் காம்பினேஷன். ஆல்வேஸ் கவுண்டர் பண்ணி செந்தில். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ யோகி பாபு உங்களுக்கு, இந்த யோகி பாபு சிவகார்த்திகேயன் யோகி பாபு ஒரு படம் நடிச்சிருக்கோம், காக்கி சட்டை, அதுல மூஞ்ச பேர பழைய அஞ்சு காசு புளி, அது அதே மாதிரி. அப்புறம் ஒரு சப்வேல நடக்கும் ஒரு அதே மாதிரி, அந்த 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 இடத்துல ஓகே ப்ரோ டேக் செம ரொம்ப கேஷுவலா அப்படியே போவாரு, அந்த அதுமாரி இதெல்லாம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வாழைப்பழம், வாழைப்பழம் காமெடி. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கரகாட்டக்காரன்ல அதுலயே வந்துட்டு இன்னும் நிறைய இது இருக்கு. சுப்ன சுந்தரி யார் வச்சிருந்தா பெட்ரூம் மாசிலிட்டே தான் வேணுமா அந்த மாதிரி? ஓகே ஓகே. நீங்க இப்ப சொல்றதெல்லாம் ரீல், ரியல் காமெடிஸ் நிறைய நடந்திருக்கும் உங்க பர்சனல் லைஃப்ல, உங்க ஃபேமிலியில, இல்ல காலேஜ்ல, ஒர்க் பிளேஸ்ல, இப்படி ஏதாவது காமெடிஸ் நடந்திருக்கும். ஸோ அது ஏதாவது ஒன்று டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது, இதை வந்து மறக்கவே முடியாது என்னால, அப்படி ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கா? டெய்லி மேக்ஸிமம் கலாய்ச்சிட்டே தான் இருப்போம் பசங்களுக்குள்ள. ஓகே, எவனாச்சும் ஒருத்தன் வருவான், என்ன எதாச்சும் கலாய்க்கனே தெரியாது, வந்துடுறாங்கடா எம்ஐ ஃபோனை தூக்கிட்டு இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைடாங்க, அதை வச்சு ஆரம்பித்து அதை வச்சு ஓட்டுவோம். எம்ஐ ஃபோன் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஃபோனு அதேமாரி பைக்கு, எதை எதை அவங்க நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி கலாய்க்கணுன்றதுக்காக கூப்பிட்டு வச்சு அதேமாரி சொல்லி கலாய்ப்போம். ஓகே, நீங்கள் உங்களுக்கு ஆக்சுவலி காலேஜில் யூஸ்வலாக நடக்கிறது தான் இன்னி கூட நடந்துச்சு. பஸ்ஸில் தான் யூஸ்வலாக நான் போயிட்டு வர்றது. ஸோ ஃப்ரெண்ட் பஸ்ஸில் ஏறும்போது ரன்னிங்கில் ஏறிட்டு அவர் டேர்ன் பண்ணி பார்த்தோன்னா யாருமே ஏறல, அவன் மட்டும் தான் பஸ்ஸில் ஏறி போயிட்டான். ஸோ அது யூஸ்வலாக ஆஃபன் நடக்கும், அதுவும் அவள் ஒருத்தி மட்டும் தான் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுவாள். ஸோ அது அங்கே பஸ் ஸ்டாப்லேயே செம்ம காமெடி. அவள் போய் திரும்பி பார்க்குறா யாருமே பஸ்ஸில் ஏறல, அவன் மாத்திரம் ஃபுட் ஸ்டெப்பில் நின்றுட்டு இருந்தான். இது யதார்த்தமாக நடக்கிறதா இல்லை நீங்கள் பிளான் பண்ணி? ஆக்சுவலி இன்றைக்கி யதார்த்தமாக நடந்துச்சு, பட் அது மாதிரி பிளான் பண்ணி நிறைய நடந்திருக்கு நடந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம நிறைய ஃபிலிம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, எந்த ஜேர்னர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜேர்னல் பார்த்தீங்கன்னா காமெடி ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது எப்படின்னா கொஞ்சம் டிடெக்டிவ் த்ரில்லர் மூவி நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு த்ரில்லர் வித் காமெடி பிடிக்கும். த்ரில்லர் வித் காமெடி, இந்த பலூன் படம். ஓகே ஓகே, படம் பார்க்கல ஆனால் பலூன் பிடிக்கும், யாம இருக்க பயமே அந்த மாதிரி. ஓகே சூப்பர். ஸோ இப்போ காமெடின்னு சொன்னோடனே நம்மளுக்கு உங்களுக்கு சட்டுன்னு வர காமெடி ஆக்டர் சட்டுன்னு வர்றது வடிவேல் தான் கண்டிப்பாக. வடிவேல் தான். வடிவேல் சொன்னால் என்ன டைலாக் ஞாபகம் வரும்? வடிவேல் ஏகப்பட்ட டைலாக் இருக்குது அவரை பற்றி. அவரை பற்றி டைலாக் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா டைலாக் இருக்குது. நம்ம நாங்கள் இப்போ ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா வடிவேல் காமெடி இல்லாத கான்வர்சேஷனே இருக்காது. இருக்காது. ஆமாம், பொதுவாக நம்ம ஃபேமிலியில் பேசினாலும் சரி எங்கே பேசினாலும் என்னடா அப்படிங்கிறதுல முதற்கொண்டு நிறைய இருக்குது. உங்களுக்கு சட்டுன்னு வர ஞாபகம்? சட்டுன்னு வர்றது பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குது, இங்கே நான் வந்துட்டேன்டா ஆஃபீஸ் அப்படின்னு போய் ஜோடியாக பேசுகிறேன் போது டக்குன்னு உள்ள போகுது, என்னடா நடக்குது இங்கே நாங்கள் வந்துட்டேன்டா இப்படிலாம் பேசுது.
அதுக்கப்புறமா இன்னும் நடிகர் இருக்குது, வின்னர் படத்துலேருந்துலாம் நடிகர் சொல்லுவோம், தலை வங்கியிலேருந்து எடுத்து கட்டுவான்னுவான். அது நஷ்டத்தில் தாண்டா போயிட்டு சொல்லுவோம், டீ வாங்கமே நட்டத்தில் நஷ்டத்தில் தாண்டா போயிட்டு இருக்கு, நாங்கமே அபராதத்தில் தான் ஓடிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு லட்டு எடுத்து பிரித்து பார்க்கும்போது தலை ஒன்று மல்லிகை வின்னர் பார்த்து நிறையா இருக்கும். அதுக்கப்புறமா அதான் வடிவேதான் நிறைய கடமைன்னு வந்துட்டா கர்ண கர்ணன் மாதிரி மாறிடும் அப்படிங்கிற கைப்பிள்ள. இதெல்லாம் நம்ம வந்து ஃபிலிமில் பார்த்து என்ஜாய் பண்ணுற காமெடி. இதுக்கு ஈக்குவலாக நம்ம லைஃப் டைமில் ஏதாவது நடந்திருக்கோம், ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு இதுலேயோ. இதெல்லாம் நம்ம வடிவேல் காமெடியை அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும், இந்த இப்படி நடந்துருச்சு, இதை எங்களால் மறக்கவே முடியாது, செம ஃபன் ஆகிடுச்சு அன்னைக்கு அப்படிங்கிற ஏதாவது இன்சிடென்ட். அது இப்போ இருக்கிற ஆஃபீஸ் லைஃப்லையோ இல்லை காலேஜ் லைஃப்லையோ நம்மளுக்கு ஏதாவது இருக்கும் அப்படி ஏதாவது ஒரு இன்சிடென்ட். செம்ம ஃபன் அப்படின்னா இப்படி பல்ப் வாங்கிட்டாங்க அது எங்களால். ஆக்சுவலாக பல்ப் வாங்கினது எப்படின்னா, இப்போ எனக்கு மேரேஜ் ஆச்சு இல்லையா, மேரேஜ் குழந்தை இருக்குது, ரெண்டு குழந்தை இருக்காங்க. இப்போ நான் லிஃப்ட்டில் போயிட்டே இருப்போம், போயிட்டு இருப்பேன், பசங்க பக்கத்தில் ஏதாவது யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா நம்ம சைலண்டாக இருப்போம் பக்கத்தில் எல்லாம். அப்புறம் அவங்க பசங்க எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா, இல்லை பசங்க டென்த் எக்ஸாம் எல்லாம் இருந்தாங்களா அப்படிமா. அப்போ சின்ன பசங்க தான் டென்த் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டாங்களா, நல்லா இருக்காங்களா அப்படின்றான். அவ்வளோ ஒரு முகம் பண்ணிட்டு அப்படி சைலண்டாக போயிட்டு வேணும். அப்புறம் வச்சு நல்லா தான் நல்லா செஞ்சுட்டே செஞ்சுட்டேன்டா செஞ்சுட்டேங்கிற மாதிரி அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. அந்த ஸ்பான்டேனியஸாக அடிக்கிறதுலாம் வடிவேல் காமெடி டைலாக் ஆட்டோமேட்டிக் வந்துடும். அந்த இடத்த நிற்கிறப்ப ஆட்டோமேட்டிக் விழுந்துடும் அப்படி நம்மள அறியாமலே அந்த காமெடி அப்படியே ஊறி போயிருக்கு. அப்படிதான் அதான் சொன்ன கஷ்டம்டா கைப்பில் கர்ணனா மாறிடுவாங்க. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணானுங்கன்னா ஹெல்ப் பண்ணும்போது அது மாதிரிலாம் டக்கு டக்குன்னு அது என்ன படம் அருண்மல் இப்போ கலகலப்பு டூல, அதுல வந்து 5 அடி எக்ஸ்ட்ரா வேணுமா வச்சுக்கோ, மூஞ்ச பத்தி மட்டும் நீ பேசாதன்னு சொல்லுவான். என்ன மாதிரியான காமெடியில எந்த காமெடி ஆக்டர் ரொம்ப பிடிக்கும்? வடிவேல். வடிவேல் காமெடி ஏதாவது வடிவேல் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர காமெடி சீன் சொல்லுங்க. காமெடி சீன்ல வடிவேல் வந்து சொல்லுவாரு என்னடா என்ன அப்படின்னு, அது நல்லா இருக்கும். உங்களுக்கு சந்தானம். சந்தானம் சந்தானம் சொன்னேன் உங்களுக்கு ஊரில் 10-15 ஃப்ரெண்ட் வச்சுனா சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சுருக்கேன், 40 ரவுஸ் இருக்கு, ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி காமெடி ஜேர்னல்ஸில் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நடந்த ஏதாவது காமெடி இருக்கும்ல, இதை எங்களால் மறக்கவே முடியாது. ஏழு காமெடிஸ் பாண்டிச்சேரியில் ஒரு ஃபன் நடந்துருவோம், பர்த்டே ஃப்ரெண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண பாண்டிச்சேரியில். ஓகே. அப்போ கேக் செலிப்ரேஷன் பண்ணிட்டு பீச்சில் விளையாட்டு பீச் மண்ணெல்லாம் புதைச்சி நாங்கள் ஃப்ரெண்டை புதைச்சி 12 மணிக்கு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஓகே. அவங்க வந்து அவன் பர்த்டே வந்து செம்மையாக பண்ணோம். ஓகே. ஃபுல்லாக செம்மையாக ஃபன் பண்ணி ஒரு தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக, ஒரு 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு பீச்சில் யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான், ஃபுல்லாக ஃபன்னாக இருந்துச்சு. மீண்டும் உங்களை ரீல் இல்லை ரியல் காமெடி நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம்.